இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பிகாம் இப்போ ரூம்மேட் போயிருந்தேன் பசங்க, அதனால என்னை ஸ்பிக்ல பார்த்து பாரு அப்படின்னாங்க. சேர்ந்து வந்து அப்படியே ஒரு வீடியோ கிடைச்சிது அப்படின்ட்டு எடுத்தேன், ரெக்கார்ட் பண்ணேன். எங்கள் கில்டுலையும் எங்கள் கில்டுக்கும் வேற கில்டுக்கும் அது என்ன கில்டுன்னு தெரியலை. அப்போது வேறு லெவலாக விளையாண்டாங்க, அப்போது அடி செம்மாடி எங்கள் கில்டுலேருந்து உழுத்திட்டாங்க. கதற கதறன்னு சொல்லலாம், அழுதுட்டாங்கன்னு சொல்லலாம், இந்த மாதிரி அடிச்சிட்டோம். அப்போது அதில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அப்போது வேறு லெவலில் ஆடுறாங்க, பார்த்துங்களை பூமி வர மாதிரி இருக்குது, இப்படி பயமாக இருக்குது. ஐயோ ஒருத்தங்க போகிறான் போடி, அதுதான் நாக்கு வச்சுட்டாங்க. எங்கள் கில்டு பேர் வந்து எம்கேடி பாய்ஸ், அவங்க கில்டு பேர் என்ன பண்ணுன்னு தெரியலை, அதனால் தெரியல அவ்வளோதான். எங்கள் கில்ல ஒரே ஒரு ஆள் தான், அவங்க கில்ல ரெண்டு பேர், அதை அழிச்சிட்டான். யூஎம்பி என்னங்கன்னு தெரில, நீங்கள் பக்கம் தெரில என்னக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எதுக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏங்குள்ள போய் ஸ்பெக்டில் பார்த்தேன்னா ஸ்கின்னே தெரிய மாட்டேங்குது, என்ன ஸ்கின் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது தெரில. ஆனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டேன், எல்லா இதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் என்னன்னு தெரியல, அது என்னன்னு சொல்ல முடியுமா, எதுக்குன்னு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்போது அது சொல்ல இது ஃபஸ்ட் மேட்ச்சு, செகண்ட் மேட்ச் அவங்க ரிவெஞ்ச் போடுறேனாங்க. அப்போ அந்த மேட்ச்சில் என்ன ஸ்பெக்டில் போட சொன்னால் அவங்க ஸ்பெக்டில் போடலை, ஏன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்னென்னு தெரியல. அப்போது முடிச்சாச்சு அவங்க ஒரு ரவுண்டு, நாங்கள் ஜீரோ பார்ப்போம். அப்போ அநேகமாக வெளியில் வந்தால் என்ன பில்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஹெட் ஷாட் உழுத்திட்டாங்க வேற லெவலு, எம்எஸ் ஜாக்மானோ வேற லெவலில் ஆடுறாரு. அப்போது உங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது இல்லாமல் ஏன் கிளைமேட் கேட்கலன்னா, இங்கெல்லாம் சில்லுன்ற ஊருக்கு வந்திருக்கேன், ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஒரு ஜாலியாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப க்ளூராக இருக்குது. ஒரு ஏர்போர்ட் ஓட்டம் பேசிகிட்ருக்கேன், அது கொஞ்சம் வாய்த்திட்டுலாம் சொல்ல முடியாது. அப்பா ஒரு ஆள் நாட்டு தெரியல எனக்கு, அவங்க ஒண்ணு அவங்க ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயித்தாங்க, நாங்கள் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் நாங்கள் ஜெயித்தோம். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேம் விளையாடுறது எனக்கே புரிய வைத்த மாதிரியே ஆயிடுச்சு, என்னடா ஃபோன் அப்படியே ஹேக்கான மாதிரியே ஆயிடுச்சு. நிறைய பார்ப்பேங்கன்னு நினைக்கிறேன், ஹேக் ஆகிடுச்சு ஃபோனெலாம் பண்ணுறதுக்கு தெரியலை. பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அந்த பேர் காமிக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேர் காமிக்கல, ஆனால் இப்போ பார்த்தோன்னா பேர் காமிக்குது. அது தெரியல பண்ணட்டும், போட் முடித்தாச்சு, நம்ம மூன்று ரவுண்டு ஜெயித்தாச்சு, அவங்க ஒரே ஒரு ரவுண்டு, பங்கமாக ஜெயிச்சிடும்னு நான் நினைக்கிறேன். அப்போது என்ன பண்ணுறதுன்னா
நீங்கள் உங்களுக்கு இது ஆமாம் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு ரோஸ் கலர் அந்த ஷார்ட் பென் டபுள் பேர்க்கு ஸ்கின் விட்டுருந்தாங்க, அது வந்து பர்மனெண்ட்டாக எல்லாருக்கும் கொடுக்கலான்ட்ருக்காங்க. அது நாளைக்கா நாளானிக்கான்னு என்னென்னு தெரியல, நீங்கள் நல்லா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஆனால் நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ரூம் மேட்ச் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னு அது உங்களுக்கே புரியும் எதுக்குன்ட்டு. ஓ அழிச்சிட்டான் 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 அதான் அடிச்சுட்டாங்க, கேக் மனம் முடிச்சுட்டாங்க. இப்போ சந்துருவை பார்க்கலாம், எஸ் சந்துரு நாக்கு வச்சாச்சு, கூடு முடிஞ்சளவுக்கு முடிச்சிடலாம் வாங்க, முடிச்சாச்சு கேம் முடிச்சாச்சுன்னு தான் இருந்தேன். ஆ முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேட்ச் நாலு மேட்ச் ஜெயிச்சாச்சு நம்ம, அவங்க ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, சாரி ஒரே ஒரு ரவுண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, நம்ம நாலு ரவுண்டு ஜெயிச்சாச்சு. அப்போது நம்ம ஜாக்மன் எம்எஸ் ஜாக்மனை தான் நம்ம பார்க்கணும், ஏன்னா அவரோட கேமிங் ப்ளே நமக்கு தெரியாது. அதனால் எம்எஸ் ஜாக் அவரோட இதையே பார்க்கலாம். அப்புறம் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க, உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லுங்கள், இந்த அப்படின்னு சொல்லுங்க பார்த்துக்கலாம். எங்கள் இதில் வந்து இந்த டைம் மாங்காய் சீசன் சொல்ல முடியாது என்னன்னு தெரியலை. அப்புறம் இங்கே ஒரு அண்ணன் ஆட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுதான் அந்த ஆட்டோ சவுண்டு தான் கேட்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இது அஞ்சாம் ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க, நம்ம ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம், ஒரே ஒரு ரவுண்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, நம்ம அஞ்சு ரவுண்டு ஜெயிச்சாச்சு. அப்போது இதில் பங்காமல் அடிச்சிருவாங்க, நான் பார்த்துட்ருக்கேன் பங்காமல் அடிச்சிருவாங்க. அப்பொழுது ஐயையோ குதிச்சுட்டாரு, அவங்க டீமில் ஒரு ஆள் முடிச்சுட்டாங்க. அப்போது ஐயோ நம்ம டீமில் ஒரு ஆள் நாக்கு, என்ன பண்ணிட்டு இது ரூபியை பண்ணுறாங்களா, ஐயையோ இதுக்கு அங்கே வாருங்க ஒரே ஒருத்தன் இருக்கான் எல்லோ கலர் ட்ரெஸ் போடு முடிச்சு விட்டுங்க, அவ்வளோதான் முடித்தாச்சு நம்ம ஆறு ரவுண்டு ஜெயிச்சாச்சாங்க, ஒரே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு நம்ம பேசலாம். ஆமாம் புதுசாக சேனல் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா நான் என்ன பண்ணுறது, நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன், ஏன் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோதான். இங்கே வந்து இருக்காச்சு என்ன பண்ணுறது, அநேகமாக ஒரு ஆள் இதில் மாட்டி போயிட்டாரா, சரி ஓகே நானேமாக குளோவலில் மாட்டிட்டாருன்னு தான் நான் நினச்சேன், அப்படிங்க குளோவல் போட்டான், அது இங்கே தான் இருக்கான், போடு போடு அதான் போயிட்டான் காணுமே, அதெல்லாம் வந்துட்டான் போடு போடு குளோவல் அடிக்க மாட்டேன். பங்கமாக ஹெட் ஷாட் ஒழிச்சிட்டாங்க பார்க்கலாம், போடு ஹெட் ஷாட்னே காமிச்சிருச்சு. அப்போ அதேமே இல்லாமல் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கான், ஒரே ஒருத்தன் தான் அவங்க டீமில், நம்ம டீமில் மூணு பேர் ஆகிட்டாங்க, ஒரு ஆள் நாக் பண்ணி ரிவியூ பண்ணிட்டாங்க, இன்னொரு ஆளும் நாக் பண்ணிட்டேன் ரிட்டனு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது தான், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.